தேனி மாவட்டம் பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வாழை விவசாயம் நடக்கிறது. நேற்று மாலையில் பலத்த சூறாவளி காற்றுடன் கனமழை பெய்தது. காற்றுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் பெரியகுளம், லட்சுமிபுரம், வடபுதுப்பட்டி, கோம்பைக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் வாழை மரங்கள் ஒடிந்து கீழே சாய்ந்தன. 30 நாட்களில் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழைகள் ஒடிந்ததால் 50 லட்சம் ரூபாய் வரை வாழை விவசாயிகளுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. வேளாண் அதிகாரிகள் வாழை சேதங்களை பார்வையிட்டு அரசிடமிருந்து இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர். தடிச்ச மழையிலையும் காத்துலயும் 5000 வாழை நட்டேன். தடிச்ச காத்து மழையிலையும் இதுவரையே 10 லட்சம் செலவு பண்ணியிருக்கோம். இன்னும் இதை பார்த்து நாங்கள் எடுக்க முடியாது. அரை லட்சம் காவச்சலா இருக்கு. இதை பார்த்து கவர்மெண்ட் பார்த்து என்ன முடிவு பண்ணி கொடுக்கும்.